ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோல யூஜிசி நெட் காமர்ஸ் பேப்பர் டூ யூனிட் ஒன்ல இருக்கிற பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் பேலன்ஸ் ஆஃப் என்ன பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நீங்க இதை ஒரு நம்ம பேலன்ஸ் ஷீட் மாதிரி எடுத்துக்கலாம் சோ பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒரு கம்பெனியோ இல்ல அந்த பிசினஸ் உடைய டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்றது இந்த சேம் வே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஒரு கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரி உடைய டிரான்சாக்ஷன்ஸ் வித் த ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் அந்த கண்ட்ரிக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நம்ம ஒரு ஸ்பெசிபிக் பீரியடுக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம் மோஸ்ட்லி ஃபார் இயர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ங்கிறது மோஸ்ட்லி ஒன் இயர் பீரியடுக்கு பண்றது சம்டைம்ஸ் இட் மே பி ஈவன் கால்குலேட்டட் ஃபார் சில சமயம் அது ஒரு குவார்டருக்காக கூட கால்குலேட் பண்ணலாம் குவார்டருங்கிறது த்ரீ மந்த் பீரியட் ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ரெக்கார்ட் பண்ணுவோம் ஒரு கண்ட்ரிக்கும் மற்ற கண்ட்ரிஸ்க்கும் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம் இது யாரு மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை யாரு மெயின்டைன் பண்ணுவாங்க அந்தந்த இந்த கண்ட்ரியுடைய சென்ட்ரல் பேங்க் இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ ரிசர்வ் ஆர்பிஐ தான் இந்தியாவுடைய பிஓபியை மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேவா அண்ட் நார்மலி இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கும் எப்பவுமே ஒரு நம்ம அதை சிமிலராக நினைச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும் அப்படிங்கிறது

இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து நமக்கு இன்கம் வருதுன்னா அதுவும் கரண்ட் அக்கௌண்ட்ல வரும் யுனிலேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அதுவும் கரண்ட் அக்கௌண்ட்ல வரும் பட் இந்த அக்கவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது கேஷ் தான் இன்வால்வ் ஆகும் இல்லைங்களா இந்த கேஷ நான் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்றேன்னா அக்கௌண்ட்டிங் கான்செப்ட்ல கேஷை எந்த ரூல பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம் ரியல் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம் ஸோ அஸ் பர் ரியல் அக்கௌண்ட் நம்ம ரூல் என்ன டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் உள்ள வந்தா டெபிட் பண்ணணும் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கேஷ் வெளியே போனா ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா இதனுடைய ரிவர்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கரண்ட் பிஓபி க்கு கரண்ட் அக்கவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ரியல் அக்கவுண்ட் ரூல் ரிவர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணப் போறோம் என்னது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கேஷ் உள்ள வருமா அத கிரெடிட் பண்ணணும் இம்போர்ட் பண்ணும்போது கேஷ் வெளியே போகுமா அத டெபிட் பண்ணணும் ஓகேங்களா இந்த இந்த ரூல் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென் ட்ரேட் பேலன்ஸ் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு ஒன்று சொன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுங்கிறது இட் இஸ் அ ஸ்மாலர் கான்செப்ட் அது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்குள்ள தான் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் சோ இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து நம்ம கரண்ட் அக்கவுண்ட்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் இதுல என்னெல்லாம் வரும் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாவோ குட்ஸ் இம்போர்ட் பண்ணாவோ அது கரண்ட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பேலன்ஸ்ல காட்டுவோம் ஓகேவா தென் சர்வீஸ் பேலன்ஸ் ட்ரேட் பேலன்ஸ்ல விசிபிள் குட்ஸ் உடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காட்டுறோம் சர்வீஸ் பேலன்ஸ்ல இன்விசிபிள் குட் இன்விசிபிள் குட்ஸ்னா என்ன டூரிசம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பினான்சியல் சர்வீசஸ் இதனுடைய இம்போர்டன் எக்ஸ்போர்ட்ட நாம இங்க சர்வீஸ் பேலன்ஸ்ல காட்டுவோம் தென் இன்கம் பேலன்ஸ் இன்கம் பேலன்ஸ்ங்கிறது இன்கம் ஏர் பிரம் இன்வெஸ்ட்மென்ட் அப்ராட் அண்ட் இன்கம் ஏர் பை ஃபாரினர்ஸ் பிரம் இன்வெஸ்ட்மென்ட் இந்தியா அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்ப அவருக்கு வர வேண்டிய இன்கம் அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கிற ஒரு பர்சன் இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்போ அவருக்கு இங்கிருந்து இன்கம் போகும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வர இன்கம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இந்தியா விட்டு வெளியில போற இன்கம் ரெண்டையுமே நம்ம இன்கம் பேலன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் தென் யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர்ஸ் யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது பயோலேட்டரல்ங்கிறது ரெண்டு பக்கம் நடக்கும் இப்போ இந்த இன்கம் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் பணம் போட்டிருக்கேன் எனக்கு அதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது ஸோ அது பயோலேட்ரல் யூனிலேட்ரல்ங்கிறது ஒரு சைட்ல இருந்து மட்டும் பணம் வரும் ஆப்போசிட் சைட்ல இருந்து போகாது அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு எய்ட் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு எய்டு வருது ஃபாரின் கவர்மெண்ட் ஒரு எய்டு கொடுக்கறாங்க இல்ல ஒரு கிராண்ட் குடுக்கிறாங்க அது யூனிலேட்ரல் அப்ராட் வெளிநாட்டுல வேலை செய்யற ஒருத்தர் அவர் ஃபேமிலிக்கு பணம் அனுப்புறாங்க இல்லையா அந்த பணம் யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர் கரண்ட் அக்கவுண்ட் கீழே வரும் தென் டிரான்ஸ்பர் பிட்வீன் கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்டுக்குள்ள நடக்கிற யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அகைன் சேம் ரூல் தான் இன்வர்டு ட்ரான்ஸ்பர்ஸ கிரெடிட் பண்ணுவோம் அவுட்வேர்டு ரெமிட்டன்ஸை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது என்ன பணம் உள்ள வருது அதை கிரெடிட் பண்ணணும் அவுட்வேர்டு ரெமிட்டன்ஸ் வெளியே நான் பணம் கொடுக்குறேன்னா என்ன பண்ணும் டெபிட் பண்ணும் இதுதான் கரண்ட் அக்கௌண்ட் அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஃபாரின் என்டிட்டீஸ் இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இல்லை இந்தியன் இந்தியாவில இருந்து வெளியில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஃபாரின்ல இருக்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எஃப்டிஐ கேபிட்டல் அக்கௌண்ட்ல காட்டுவோம் தென் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நான் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக்லேயோ பாண்ட்லையோ நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஃபினான்ஷியல் அசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை ஃபாரினில் இருக்கிற ஒரு பர்சன் இந்தியாவில் இருக்கிற பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு தென் நம்ம அக்கவுண்ட்ல காட்டுவோம் தென் லோன்ஸ் லோன்ஸ் அண்ட் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வெளிநாட்டுகிட்ட இருந்து மணி பாரோ பண்றது கவர்மெண்ட் வெளிநாட்டுக்கு பணத்தை லென்ட் பண்றது கடனா குடுக்கறது அது கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரும் தென் ரிசர்வ் அசெட் ரிசர்வ் அசெட்ங்கிறது இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னொரு ஃபாரின் கண்ட்ரி கிட்ட அந்த ரிசர்வ் அசெட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அது கேபிட்டல் அக்கவுண்ட்ல வரும் ஸோ கேபிட்டல் அக்கவுண்ட்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் லோன்ஸ் அண்ட் போரோயிங்ஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் அசெட் இதெல்லாம் கேபிட்டல் அக்கவுண்ட்ல வரும் ஸோ உங்களுக்கு யூஜிசி நெட்ல ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு இது கரண்ட் அக்கவுண்ட்ல வருமா கேபிட்டல் அக்கவுண்ட்ல வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தென் எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ்

மிஸ்டேக்ஸும் அன் ரெகார்ட் டிரான்சாக்சன்ஸ் அதுதான் ரிசர்வ் அண்ட் செட்டில்மெண்ட் அபிஷியல் ரிசர்வ் அண்ட் செட்டில்மெண்ட்ங்கிறது இது கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு பார்ட் தான் இது ஒரு பார்ட் ஆஃப் த அக்கவுண்ட் அண்ட் ஃபாரின் கரன்சி அண்ட் செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் பை த சென்ட்ரல் பேங்க் அண்ட் யூஸ்ட் டு பேலன்ஸ் த பேமெண்ட் தேமெண்ட் இயர் டு இயர் கேபிடல் அக்கவுண்ட்ல ஒரு பார்ட் ஃபாரின் கரன்சி அண்ட் செக்யூரிட்டிஸ் ஒரு ரிசர்வ் பேங்க் கிட்ட இருக்கிற ஃபாரின் கரென்சி அண்ட் செக்யூரிட்டிஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் ஒரு ட்ரேட்ல இருக்கிற சர்ப்ளஸ்க்காகவோ இல்ல ஒரு ட்ரேட் டெபாசிட்ட்க்காகவோ ஒரு அஜஸ்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்டெபுலைசிங் மெக்கானிசமா நம்ம யூஸ் பண்றதா இந்த அஃபீஷியல் ரிசர்வ் அண்ட் செட்டில்மெண்ட் ஓகேங்களா தென் அட்டார்

இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே அட்டானமஸ் டிரான்சாக்ஷன் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இன்டிபென்டன்ட் இன் நேச்சர் எந்த ஒரு கான்சியஸ் எஃபர்ட்லயும் ஒரு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை ஒரு டெஃபிசிட்டை நான் கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக கவர்மெண்டோடைய கான்ஷியஸ் எஃபர்டே இல்லாம நார்மல் ஜென்ரலா நடக்கிற ஒரு ட்ரேட் ஜென்ரலா நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தான் அட்டானமஸ் டிரான்சாக்ஷன் அப்ப அகாமடேட்டிங் டிரான்சாக்ஷன்னா என்ன அட்டானமஸ் transactionங்கறது independentனு நான் சொல்லிட்டேன் governmentோட conscious effect இல்லாம அதுவா எப்பவும் நடக்கிற normal transaction அப்படின்னு அப்ப accommodating transactionங்கறது ஒரு conscious effort எதுக்காக balance of paymentோட imbalance adjust பண்ணுங்கிறதுக்காக consciously government interfere பண்றாங்க சென்ட்ரல் பேங்க் ஒரு பாலிசி அப்செக்ட் ஒரு பாலிசி எடுத்துட்டு வராங்க ஸோ இது வந்து ஒரு டெலிபரேட் எஃபர்ட் எதுக்காக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டோட இம்பேலன்சஸ் ஸ்டெபிளைஸ் பண்ணணுங்கிறதுக்காக கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன்ல நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் தான் அகாமடேட்டிங் டிரான்சாக்ஷன் அட்டானமஸ்ங்கிறது இண்டிபெண்ட் நார்மல் ட்ரேடு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் அகாமடேட்டிங்கிறது கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன்ல நடக்கிறது அகாமடேட்டிங் டிரான்சாக்ஷன் ஓகேவா தென் பிஓபி டிஸ்இக்லிபியம்

ஒரு ஃபிளக்சுவேஷன் ட்ரேட் சைக்கிள்ல இருக்கிற ஃபிளக்சுவேஷன் நம்ம ரெசன் பூம் பீரியட் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி ரெசன் பூம்ஸ் இதனால நடக்கிற ஒரு சைக்ளிக்கல் ஒரு இதனால நடக்கிற ஒரு ஃபிளக்சுவேஷன்னால ஒரு இம்பேலன்ஸ் வருதுன்னா அது சைக்ளிக்கல் டிசிக்லிபிரியம் தென் செக்யூலர் டிசிக்லிபிரியம் செக்யூலர் அப்படிங்கிறது லாங் டேர்ம் அண்ட் கன்சிஸ்டண்டா பிஓபியில இம்பேலன்ஸ் இருக்கு கன்சிஸ்டண்டா ஒரு ட்ரேட் டெபிசிட் இருக்கு கன்சிஸ்டண்டா இன்னடிக்குவேட் சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா அது செக்குலர் டிசேக்லிபிரியம் அடுத்து ஸ்ட்ரக்சுரல் டிசேக்லிபிரியம் ஸ்ட்ரக்சுரல் அப்படிங்கிறது இன்னடிக்குவேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்எஃபிஷியன்சி இன் ரிசோர்ஸ் அலோகேஷன் இல்ல ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ்ல இம்பாலன்ஸ் இருக்கு எக்கானமியோடைய ஸ்ட்ரக்சுரல் ஃபேக்டர்ஸ்ல ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் இருக்குன்னா அந்த ஈக்லிபிரியம் அந்த டிசீக்லிபிரியம் வந்து ஸ்ட்ரக்சுரல் டிசீக்லிபிரியம் தென் டெம்பரரி டிசீக்லிபிரியம் டெம்பரரி அந்த வேர்ட்லயே இருக்கு ஸோ அது ஷார்ட் டேர்ம் இது எதனால நடக்குது சீசனல் பிளக்சுவேஷன்ஸ் இன் ட்ரேட் ட்ரேட்ல இருக்கிற ஒரு சீசனல் பிளக்சுவேஷன்ஸ் அந்த அந்த சீசன் முடிஞ்சதும் அந்த பிளக்சுவேஷன் முடிஞ்சதும் அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரெக்கவர் ஆயிடும் ஓகேவா சோ இது ரொம்ப சிக்னிபிகன் கிடையாது ஓவர் த டைம் இந்த ஷார்ட் டேர்ம் இம்பாலன்ஸ் வந்து ரெக்டிஃபை ஆயிடும் ஃபைனலா ஃபண்டமெண்டல் டிசீக்லிபிரியம் ஃபண்டமெண்டல் டிசீக்லிபிரியம்ங்கிறது ரொம்ப சிவியர் அக்யூட் டிசீக்லிபிரியம் நான்

ஓகேவா ஸோ இதெல்லாம் தாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிஓபின்னா என்ன அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம் தென் ஈக்லிபிரியம் ஈக்குவலிபிரியம்னா என்ன அண்ட் தென் ஃபேவரபிள் பிஓபி அன்ஃபேவரபுள் பிஓபி தென் டைப்ஸ் ஆஃப் டிஸ்இக்லிபிரியம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்